விழுப்புரம் மாவட்டம் ஈச்சங்காட்டில் போலி மருத்துவர் ஒருவர் தனியார் கிளினிக்கில் சிறுமிக்கு தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளியனூர் பகுதியைச் சேர்ந்த சுகுமார் என்பவரின் மகள் சஞ்சனா தைலாபுரத்தில் உள்ள அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் அங்கு கிளினிக் நடத்தும் கணேசன் என்பவரிடம் சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். அப்போது குழந்தையின் உடல் கருமையாக மாறியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குழந்தையை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் உப்புவேலூர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் கணேசன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் புகார் அளித்தனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.